விரைவுச் செய்திகள். தமிழக கோவில்களில் காணிக்கையாக பெறப்பட்ட தங்க நகைகள் மத்திய அரசுக்கு சொந்தமான மும்பை தங்க உருக்காலையில் உருக்கப்பட்டு அதன் மூலம் பெறப்படும் வைப்புத் தொகை கோவில்களின் அடிப்படை பணிகளுக்காக செலவிடப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகளை இக்கோவிலில் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காணிக்கை நகைகளை தங்கக்கட்டிகளாக மாற்றும் திட்டத்தின் மூலம் கோவில்களுக்கு வரும் பக்தர்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வாழைத் தொகுப்பு வளர்ச்சி திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் இன்று தேனியில் நடைபெற்றது. தேசிய தோட்டக்கலை வாரியம், பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு வாழைத் தொகுப்பு வளர்ச்சி திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தனர். தரமான வாழைக்கன்றுகளை நடுவது, பாரம்பரிய வாழை ரகங்களை உற்பத்தி செய்வது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது. பணிபுரியும் இடங்களில் பாலியல் துன்புறுத்தலிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் குறித்த கருத்தரங்கு திருப்பூரில் இன்று நடைபெற்றது. செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் கருத்தரங்கை துவக்கி வைத்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன், பாலியல் துன்புறுத்தல் தடை சட்டத்தின் கீழ் பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்புடனும் மன நிம்மதியுடனும் பணியாற்றுவதற்காக தமிழகம் முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். பெண்களுக்கான பாதுகாப்பு புகார் பெட்டி வைக்கும் இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தக்கூடாது என்றும், அப்போதுதான் பெண்கள் தங்கள் புகாரை தைரியமாக பதிவு செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார். இலங்கையின் வவுனியா பகுதியிலிருந்து படகு மூலம் இலங்கை தமிழர்கள் 4 பேர் அகதிகளாக தமிழகம் வந்துள்ளனர். தனுஷ்கோடி அருகே அரிச்சல் முனை 4 மணல் திட்டில் இறக்கிவிடப்பட்ட இவர்களை மீட்ட மரைன் காவல்துறையினர் மண்டபம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் இவர்கள் மண்டப முகாமில் தங்க வைக்கப்படுவார்கள் என்றும், இதுவரை இலங்கையிலிருந்து 26 குடும்பங்களைச் சேர்ந்த 96 பேர் அகதிகளாக தமிழகம் வந்துள்ளதாகவும் ராமநாதபுரம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா்.